நம்ம விஜய் சார் தற்போது நடித்துட்டு வர வாரிசு படத்துடைய படப்பிடிப்பு ஹைதராபாத்ல நடந்ததை அடுத்து சென்னையில சில காட்சிகள் படமாக்கப்பட்டிருக்கு. மீண்டும் ஹைதராபாத் சென்ற படக்குழு அங்கு சில காட்சிகளை முடித்த கையோடு விசாகப்பட்டினம் புறப்படுவாங்க அப்படின்னு தெரியுதாம். இதற்கிடையே ஓய்வு எடுக்க விஜய் சார் வீடு திரும்ப இருக்காரு. நெல்சன் இயக்கத்தில் வெளியான பீஸ் படத்தை தொடர்ந்து தற்போது விஜய் சார் தெலுங்கு இயக்குனர் வம்சி ஃபைடி ஃபல்லியுடன் கை கோர்த்திருக்காரு. இந்த படத்திற்கு வாரிசு அப்படின்னு டைட்டிலும் வச்சிருக்காங்க. முன்னாடி மூன்று டைட்டில்கள் வெளியாகி வைரலாகியும் வருதாம். முன்னாடி மூன்று போஸ்டர்களை ரிலீஸ் பண்ணி வைரலும் அதோடு அவ்வப்போது படப்பிடிப்பு தள காட்சிகளும் வீடியோக்களும் வெளியாகி பரபரப்பையும் ஏற்படுத்திட்டு வருது. இந்த படத்துல ராஷ்மிகா மந்தனா நாயகியாகவும் நடிக்கிறாங்க. இவங்களுடன் பிரபு, ஜெயசுதா, சரத்குமார், குஷ்பு, ஸ்ரீகாந்த், சங்கீதா, கிருஷ்யாம், சம்யுக்தா, பிரகாஷ் ராஜ் மற்றும் யோகி பாபு அப்படின்னு பல செலிபிரிட்டிஸும் நடிக்கிறாங்க. குடும்ப சென்டிமெண்ட் படமாக உருவாகும் வாரிசு அடுத்த ஆண்டு பொங்கலுக்கு வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. தமிழ் தெலுங்கு அப்படின்னு ரெண்டு மொழிகள்ல உருவாகும் இந்த படத்திற்கு நம்ம தமன் அவர்கள் இசையமைச்சிருக்காரு. வாரிசு படத்துடைய புதிய அப்டேட் இதுல எஜ்எஸ் மேலும் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவருடைய ஆசையும் தெரிவிச்சிருக்காராம். சோ இதற்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேருடைய காம்போ மெர்சல் படத்துல பார்த்திருப்போம். சோ மெர்சல் படத்துல நம்ம எஜ்ஜே சூர்யா சார் வில்லன் ரோல் பண்ணியிருப்பாரு. சோ விஜய் சாருக்கும் இவருக்கும் இடையேயான அந்த மோதல் வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சோ அதனடுத்து இந்த படத்திலும் அதே மாதிரி இருக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருந்த ரசிகர்களுக்கு கொஞ்சம் ஏமாற்றமே மிஞ்சியது அப்படின்னு சொல்லலாம். சார் ஓகே, இந்த தகவலை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற நம்ம விஜய் சாரை பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளுமே நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய விஜய் 360 அப்படின்ற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனும் மறக்காம கிளிக் பண்ணுங்க.